ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் மாஃபியா யூடியூப் சேனல். நான் உங்கள் மனோஜ் சந்திரசேகர். நம்ம போன வீடியோவில் பேசிவ் இன்கம்மை நம்ம எப்படி உருவாக்குறது அண்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேசிவ் இன்கமுக்கான வழிகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்குது, எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு பேசிக் முழு ஐடியா வேணும்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்களே ஃபுல் அனாலிசிஸ் எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும். இப்போது அமெரிக்காவில் ஒரு பொருளாதார மாற்றம் வந்துச்சுன்னா அதனால் இந்தியன் ஷேர் மார்க்கெட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், எந்தெந்த ஃபண்டெல்லாம் வந்து கீழே விழும், எந்தெந்த ஃபண்ட்லாம் ஏறும், எது இறங்கும் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட் ஒரு அனாலிசிஸ் பண்ணி நீங்களாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபடணும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்லி பணம் மட்டும்தான் அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு கொடுப்பீங்க. அந்த ஃபண்ட் ஹவுஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்டு மேனேஜர், அப்புறம் அது கீழே ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருப்பாங்க. அவங்க இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணி நீங்கள் கொடுக்குற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது வாங்குறதோ அல்லது விற்கிறதோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக வர்ற லாபத்தில் நம்மளுக்கு ஷேர் கொடுப்பாங்க. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபண்டோட என்ஏவி மதிப்பு வந்து ஏறும் இறங்கும். இதன் மூலமாக தான் நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் போய் ஃபர்தர் அனாலிசிஸ் அது இது எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எந்த ஃபண்டு உங்களுக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த லேர்னிங்லாம் நான் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சு. ஸோ நான் ஓவராலாக ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு இது ரெண்டையுமே பற்றி 3-4 வருஷமாக பார்த்துட்ருக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் கற்றுக்க முடிஞ்சது. நீங்களும் வந்து ஆரம்பத்துலேயே எடுத்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டுறாதீங்க. சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க, என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த மாதிரி ரேஞ்சில் போடுங்கள். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பணத்தை போட்டுட்டு திரும்ப எடுக்கும்போது என்ன ஆகுது, எவ்வளோ நல்ல ரிட்டர்ன் வருது, இந்த மாதிரியான அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்காக டைரெக்டாக போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக மொபைலே ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. அல்லது ஒரு ஃபண்ட் ஹவுஸுமே செப்பரேட்டாக அவங்கவுங்களுக்கான ஆப்பே விட்டுருக்குறாங்க. ஒரு ஃபண்ட் ஹவுஸுக்குமான ஆப்பு, அந்த ஆப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒருங்கிணைந்து ஒரே ஆப்பில் எல்லா ஃபண்ட் ஹவுஸும் கிடைக்கிற மாதிரியான ஆப்ஸும் இருக்குது. அந்த ஆப்புக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலனா போய் பாருங்கள். Top 5 மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ உங்களுக்கு இதான் வேணும், ஒரு ஆப் வேணும், அப்புறம் பான் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப், அது வந்து ஆதார் கார்டிலே இருக்கும், அப்புறம் ஒரு கரண்டில் இருக்க ஒர்க்கிங் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, இது ரெண்டுமே உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நீங்கள் ஃபர்தராக ஃப்யூச்சரில் நீங்கள் எதுவும் ஓடிபி வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நீங்கள் சைன் இன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டுக்கு நீங்கள் கொடுத்த ஃபோன் இமெயில் ஐடி அதையே இதுலேயும் கொடுத்து நீங்கள் பண்ணிடுங்க, அது வந்து பெட்டர். இப்போ வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் எண்ட் க்ளோஸ் எண்ட் அப்படின்னு 2 டைப் ஆஃப் ஃபண்டு தான் இருக்கும். ஓப்பன் எண்ட் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது எனி டைமும் ஓப்பனில் தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணுமோ போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ வெளில வந்துக்கலாம். பட் க்ளோஸ்டு எண்ட் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லாக்இன் பீரியட் வச்சுருப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவோம், 1 இயருக்கு ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவோம், இந்த மாதிரியான லாக்இன் பீரியட் வச்சுருப்பாங்க. அவங்க ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களால் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும் அல்லது எக்ஸிட்டுமே ஆக முடியும். இந்த 2 டைப் தான் இருக்குது. இதுக்கு கீழே வந்து உங்களோட ஃபண்டோட டைப்ஸ் வெவ்வேறு என்ன இருக்குன்னா, லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லார்ஜ் கேப்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது இந்த டாடா குரூப்பு, எல்என்டி, அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸோட ஃபண்டில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, அது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது சின்ன கம்பெனி, சின்ன சைஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது வளர்ந்து வரக்கூடிய ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பேலன்ஸ்டு அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேலன்ஸ்ட் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்டு வந்து எல்லா இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெப்ட் ஃபண்டுனா மணி மார்க்கெட் ஓரியன்டாக இது வந்து செயல்படும். ஃபண்ட்லேயே வந்து ஈக்விட்டி அண்ட் டெப்ட் அப்படின்னு 2 டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்து அவங்க ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கொடுக்குற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெப்ட் ஃபண்டுங்கிறது மணி மார்க்கெட்டில் தான், அதாவது கார்ப்பரேட் பாண்ட்ஸு, அப்புறம் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு கடன் கொடுக்குறது, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறது, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க பண்ணுவாங்க.
அதுக்கடுத்து லிக்விட் ஃபண்டு. லிக்விட் ஃபண்டு வந்து ஒன் ஆஃப் த டெப்ட் ஃபண்டு தான். இவங்க வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க ஷேர் மார்க்கெட்டில். மணி மார்க்கெட் மணி ரொட்டேஷன் மூலமாக மட்டுமே இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கில்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கில்ட் ஃபண்டுனா கோல்டு ஓரியன்ட் ஃபண்டு, இப்போ கோல்டு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்ட் அது. அதுக்கப்புறம் டேக்ஸ் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80C செக்ஷன், அதன்படி டேக்ஸ் பெனிஃபிட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், அப்புறம் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. அது வந்து நீங்கள் குறைந்த கால முதலீட்டுக்காக நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அதுக்குள்ளே எனக்கு ஒரு ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்டில் எது எது ரிஸ்க் அதிகம் எது எது ரிஸ்க்கு கம்மி அப்படிங்கிறதே நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டில் போட்டிங்கன்னா அதில் வந்து ரிஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு லாபமும் வந்து பெரிய லெவலில் இருக்காது. அதாவது ஒரு 12% 10-12% அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லாஸ் வந்து ஹெவியாக இருக்காது, ஏன்னா எல்லாமே பெரிய கம்பெனி, அதோடய ஷேர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் வீழ்ச்சி அடைஞ்சிடாது. அதனால் நீங்கள் மிட் கேப் ஃபண்டில் போட்டிங்கன்னா மிட் கேப் ஃபண்டு வந்து மீடியமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுக்கும், ஒரு 10% அந்த ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லாஸும் வந்து மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப அகல பாதாளத்துக்கு போகாது. ஸ்மால் கேப் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சாலும் பெருசாக கிடைக்கும், உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பெருசாக ஆகும், ஏன்னா அது எல்லாமே சின்ன கம்பெனிஸ், சின்ன டைப் ஆஃப் கம்பெனிஸ். நீங்கள் அந்த பேலன்ஸ்ட் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட் இந்த ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா அவங்க வந்து இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்புறம் டெப்ட் ஃபண்டு லிக்விட் ஃபண்டு இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபண்ட்லேயுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே அட் டைமில் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபண்டு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே போக இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது நிஃப்டி இண்டெக்ஸ் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னா நிஃப்டியோட இண்டெக்ஸில் அவங்க கொடுத்துருக்குற மொதல் 50 கம்பெனியோ 100 கம்பெனியோ அந்த கம்பெனிஸ் மேலே மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே பெஸ்ட்டு டாப் கம்பெனிஸாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ அண்ட் தென் அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபண்ட் ஹவுஸு ஃபண்டு மேனேஜர் அண்ட் டீம் வந்து நம்மளோட காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி ஒன்று கொடுக்கணும். அந்த கமிஷன் தான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கமிஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3% அந்த ரேஞ்சில் இருக்கும். இதில் நீங்கள் ரெகுலர் பிளானு ப்ரோக்கரேஜ், அதாவது ஒரு பேங்க் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பிளான் போகிறீங்க அல்லது ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒரு பிளான் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒரு 4-5% அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் வந்து டைரக்ட் அப்படின்னு நம்ம ஆப் மூலமாகவோ அல்லது வெப்சைட்லேயோ நீங்களாகவே நீங்கள் KYC ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து நீங்கள் மொபைல்லையே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்கிறது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எப்போதுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட 1% அல்லது அதுக்கு கீழே அந்த மாதிரி தான் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து அவங்க டைரெக்டாக இண்டெக்ஸோட குறியீட்டு மேலே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக பெரிய அனாலிசிஸ் அது இது அப்படின்னு பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கி இதை வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்போ விற்கிறது எப்போ வாங்குறது அந்த மாதிரியான சின்ன வேலைகள் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்போதுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் டிவிடெண்ட் க்ரோத் அப்படின்னு 2 டைப் ஆஃபாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, இயர்லி ஒன்ஸும் உங்களுக்கு பே அவுட் கொடுத்துருவாங்க, அதை வந்து இயர்லி அல்லது மந்த்லி வர்ற மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கலாம். இதே க்ரோத் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு பே அவுட்டாக கொடுக்க மாட்டாங்க, அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களோட அந்த ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. சரி, நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இப்போது நான் இதில் வந்து நிறைய காசு போடுறேன், இந்த காசு வந்து எனக்கு சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 100% சேஃப். எப்படி நான் 100% சேஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா, செபி அப்படின்னு சொல்லப்படுற செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த RBI மாதிரியான பேங்க்குக்கெல்லாம் RBI இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இது எல்லாத்தையும் பார்த்துக்குது. ஸோ அந்த செபி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன், அது வந்து எதையும் வந்து ஃபாலோ ஆக விடாது. ஸோ செபினால் வந்து நம்மளுக்கு 100% செக்யூரிட்டி இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஃபண்ட் ஹவுஸே வந்து திவால் ஆகிட்டால் கூட கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷன் எடுத்து நம்மளுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை வந்து அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கான வழி கண்டிப்பாக பண்ணுவாங்க.
அடுத்ததாக நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி பார்க்கலாம். மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்லப்படுற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் மினிமம் ஆஃப் 100 ரூபாலேருந்து பெர் மந்த்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வித்தவுட் எஸ்ஐபி எனக்கு மாதம் மாதம்லாம் என்னால் போட முடியாது, எனக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் போடுவேன் அப்படின்னு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் அப்படியே அப்பப்போ போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்குமே வந்து ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட் ஒவ்வொரு ஃபண்ட்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறீங்க, ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்ப பண்ணுறீங்கன்னா ஆட் ஆனுக்கும் இவ்வளோ மினிமம் அமௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட் ஆனுக்கு ஒரு 500 ரூபாயாக இருக்கும். நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணும்போது வந்து 200 ரூபா உங்களால் பண்ண முடியாது, 500 ரூபாலேருந்தால் மினிமம் பண்ண முடியும். அதாவது 500 ரூபா மோர் அப்படி தான் உங்களால் பண்ண முடியும். இதே நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய ஃபண்டு வந்து 100 ரூபாலேருந்து எஸ்ஐபி வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மினிமம் ஆஃப் 100 ரூபாலேருந்தே உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய ஃபண்டில் வந்து இந்த லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் ஆஃப் லாக்இன் பீரியட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இது வந்து க்ளோஸ்டன் ஃபண்டு மாதிரி கிடையாது. அந்த லாக்இன் பீரியட் அது வந்து எதுக்குன்னா, நீங்கள் 1 இயருக்குள்ளே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸிட் லோட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு இந்த வந்து எக்ஸிட் லோடு வந்து இருக்கும். சில ஃபண்டில் வந்து ஓப்பனாகவே இருக்கும், நீங்கள் எப்போ வேணுமோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். இந்த லிக்விட் ஃபண்டு, டெப்ட் மார்க்கெட் ஓரியன்ட் ஃபண்டு, இது எல்லாமே எப்போதுமே ஓப்பனாக தான் இருக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட்டை லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அல்லது ஒரு 15 வருஷம் இந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நல்ல பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மாக எனக்கு 1 இயரில் வேணும், எனக்கு 6 மாதத்தில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சிறந்த வழி கிடையாது. ஸோ நீங்கள் வேறு எதனா வழி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடய குழந்தையோட படிப்புக்காக அல்லது என்னோடய 40வது வயசில் என்னோடய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் எல்ஐசியை விட இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக மியூச்சுவல் ஃபண்ட் கண்டிப்பாக இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி ஏற்றம் இறக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏற்றம் இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜாக உங்களோட பெர் இயர் ரிட்டர்ன் வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் மியூச்சுவல் ஃபண்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் இப்போ வீட்டில் இருக்க டைமில் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, எதில் எவ்வளோ எக்ஸிட் லோடு, எதில் எவ்வளோ என்ட்ரி லோடு, என்னென்ன டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்குது, என்னென்ன ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் கேஒய்சிலாம் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலன்னா கூட நீங்கள் உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்காக வேண்டியாவது நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கேஒய்சிலாம் எல்லாமே பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த கேஒய்சி ரிஜிஸ்டர் பண்ணுறது இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், 0 காஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறதோ பண்ணாததோ அது வந்து உங்களோட இருக்கும், பட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கான இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.